அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி எப்பொழுது தொடங்கியதோ அப்போதிலிருந்து பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது. சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு வாழ்க்கையில் போராட்டம் மட்டும்தான் மிஞ்சியிருக்கும். உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, பொருளாதார அளவிலும் சரி, எந்த ஒரு முன்னேற்றமுமே இருந்திருக்காது. சனிப்படுத்தும் பாடை எங்களால் தாங்க முடியவில்லை. எங்களுக்கு நல்லது நடக்கவே நடக்காதா? 7.5 வருடம் நாங்கள் கஷ்டம் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டுமா என்று கேட்கும் மீனராசி அன்பர்களுக்காகவே இந்த பதிவு. உங்களுக்கான நல்ல காலம் பிறக்கப் போகிறது. அக்டோபர் 30 தேதிக்கு பிறகு நடக்கப் போகிற ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு மிகுந்த மாற்றத்தை தரப்போகிறது. சனி பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு விடுதலையும் தரப்போகிறது. இந்த ராகுகேது பெயர்ச்சியில் ராகு பகவான் மீனராசிக்கும் கேது பகவான் கன்னிராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைகின்றன. இந்த கிரக பெயர்ச்சியினால் மீனராசி அன்பர்களுக்கு அசுர வளர்ச்சியும் அற்புத யோகமும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு கிடைக்கப் போகிறது. மீனராசி அன்பர்களே, ராகு உங்கள் ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிநாதன் குரு பகவானைப் போல செயல்பட போகிறார். எனவே குரு தரும் பலன்களை யாராலும் தடுக்க முடியாது. தைரியம் தன்னம்பிக்கை கூட போகிறது. காரிய தடைகளும் நீங்க போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களது பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். எந்த பிரச்சனைகளையும் எளிதில் எதிர்கொள்ளப் போகிறீர்கள். குறிப்பாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் எளிதில் நீங்கிவிடப் போகிறது. இந்த ராகுகேது பேச்சால் மீனராசி என்பவர்களுக்கு திடீர் பண வரவும் கூடவே செலவுகளும் வந்து கையை கடிக்கும். அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வேலையில் திறமை அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் கூட போகிறது. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும், லாபமும் அதிகரிக்கும். எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பெரிய அளவில் முதலீடுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். நேர்மையான வழிகளை கடைபிடிங்கள், நல்லதே நடக்கும். மேலும் கேது பகவான் புதன் பகவானைப் போல செயல்படப் போகிறார். கேதுவினால் நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. குறிப்பாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கவோ அல்லது அரசு தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப் போகிறது. பொறுப்புகளை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில். மேலும் திருமணமாகி குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த கேது பெயர்ச்சினால் நல்ல செய்தி தேடி வரப்போகிறது. புத்திர பாக்கியமும் கிடைக்கப்பெறப் போகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் உறவினரிடம் தேவையற்ற பேச்சை தவிர்ப்பது நல்லது. சொந்த விஷயங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் உத்தமம். மேலும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் அனைத்து தேவையுமே பூர்த்தியாகப் போகிறது. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த நவீன பொருட்களை வாங்கப் போகிறீர்கள். மேலும் பூர்வீக சொத்துகளினால் ஒரு அளவிற்கு லாபமும் கிடைக்கப் போகிறது. பொருளாதார நிலையும் நன்றாகவே இருக்கப் போகிறது. இருப்பினும் எதிலும் சற்று சிக்கனத்துடன் இருப்பதும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து லாபம் பெருகப் போகிறது. எடுக்கும் முயற்சிகள் அனைத்தினுமே நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகிறது. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு உத்தியோகஸ்தர்களுக்கு எடுக்கும் பணியினை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணியில் சில கெடுபிடிகள் ஏற்பட்டாலும் உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பால் சிறப்பாக முடித்து முடிக்கப் போகிறீர்கள். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றமும் அலைச்சலும் உண்டாகலாம். உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பேச்சின் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முடிந்தவரை பிற விஷயங்களை தடையிடாமல் இருப்பதே நல்லது. மறந்துவிடாதீர்கள், ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு நல்லது செய்தாலும் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது, அதை மறந்துவிடாதீர்கள். உடல் ஆரோக்கியம், மனைவி பிள்ளைகளுக்கு உண்டாகக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புகளால் வீண் செலவுகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு உணவு விஷயத்தில் கவனமுடன் இருப்பதும் இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்வதும் இந்த காலகட்டத்தில் நல்லது. பெண்களை பொறுத்தவரை பெண்கள் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் வழி உறவினர்களிடம் பேசியில் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் அமைய வாய்ப்பு சிறப்பாகவே அமையப் போகிறது. மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்கள் கல்வியில் கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றத்தை அடைய முடியும். இந்த ராகுகேது பெயர்ச்சியில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக 1, 2, 3, 9 ஆகிய எண்கள் அமைகின்றன. அதிர்ஷ்ட கிழமைகளாக வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் அமையப் போகின்றது. அதிர்ஷ்ட திசையாக வடகிழக்கும், அதிர்ஷ்ட நிறமாக மஞ்சள் சிவப்பும் உங்களுக்கு அமையப் போகிறது. 7.5 சனி நடப்பதால் இந்த ராகுகேது பெயர்ச்சியில் மேலும் நல்ல பலன்களை பெற பரிகாரமாக விநாயகரை வழிபாடு செய்வதும் செவ்வரளி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வதும் நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் கருப்பு எல் போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக தருவது மிகுந்த நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். மொத்தத்தில் 7.5 சனியினால் பாதிக்கப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி அதாவது 18 மாதம் உங்களுக்கு ஆறுதல் தரும் காலகட்டமாகவே அமையப் போகிறது. நன்றி.